ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து குக் பண்ணதுனால வாட்டை குக்கின் டே மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நிக்கிலுக்கு வந்து மார்னிங் டான்ஸ் ப்ராக்டிஸ் இதனால் அவனுக்கு வந்து சாண்ட்விச் பண்ண போகிறேன். வெஜ் சாண்ட்விச் தான். இங்கே வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம், கேபேஜ் எடுத்து வச்சுருந்தேன். கேப்சிகம் வேணும்னு சொல்லிட்டோம், அதனால் கேரட்டும் கேபேஜ் மட்டும் நான் இங்கே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறேன். அகரோட இந்த பிளெண்டர் வித் சாப்பர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி இதில் வந்து உங்களுக்கு பிளெண்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பீட்டர், சாப்பர் எல்லாமே வந்து இருக்குது. தனித்தனியாக வந்து வாங்கிக்காம இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டாலே நீங்கள் வந்து மூணு பர்பஸ்க்கு இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 1000 watts ஹேண்ட் பிளெண்டர் வித் சாப்பர் தான். இல்லை ஜார் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்புறம் விஸ்கர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு வேரியபிள் ஸ்பீட் மோட்ஸ் வந்துருக்கும், ஸ்பீட் ரெகுலேட்டரும் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வந்து இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து சாப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஒயர் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. நீ கவுண்டர் டாப் மேலே வந்து வச்சு உங்களுக்கு எங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல நல்லா உங்களுக்கு ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. மேலே இருக்கிறது கொஞ்சம் லோ ஸ்பீடாக இருக்கும், கீழே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரெகுலேட்டர் ஆப்ஷனும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணுங்கிறதையும் நீங்கள் வந்து அரைக்கிறோமோ அதை வந்து அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து கேரட் சாப் பண்ணி காட்டுறேன். நல்லா ஃபைனாக நம்ம வந்து அரைச்சிக்கிறது. ஈவன் நீங்கள் ஜூஸ் கூட போட்டுக்கலாங்க. இப்போ பீட்ரூட் நம்ம தோசைலாம் வந்து போடுறோம்ல, கேரட் தோசைலாம் வந்து போடுறதுக்கு இதில் நல்லா ஃபைனாக நீங்கள் வந்து அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுத்துக்கலாம். எனக்கு அது யூஸ் பண்ணுறப்போ அப்படி தான் தோணுச்சு. நான் வந்து பீட்ரூட் தோசைலாம் நிக்கிலுக்கு செஞ்சு காட்டுறப்போ உங்களுக்கு நான் இது வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். கேரட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபைனாக வந்து அரைச்சாச்சு. இவ்வளோ குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு. இது வந்து சமக்குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாண்ட்விச்சுக்கு நீங்கள் நிறைய வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணுறப்போ, அதாவது கட்லெட்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துப்போம் இல்லையா, அந்த டைம்லலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேபேஜ் வந்து நான் உங்களுக்கு நறுக்கி காட்டுறேன். கேபேஜ்லாம் பொடியாக நறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எவ்வளோ சூப்பராக நறுக்கிறது பாருங்கள். வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பொடியாக காய்கறி நறுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைமில் நமக்கு வந்து இந்த ஸ்கூல் ரொட்டீன், ஆஃபீஸ் ரொட்டீன்லாம் போகிறவங்களுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள் ஷாப்பர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ணலாம். அண்ட் இந்த சாண்ட்விச் ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சும்மா உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெஜ்ஜீஸ் வந்து டயட்டில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச்சு, கட்லெட்டு, அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறப்போ அதில் என்ன நம்ம காய் போட்டுக்கோன்னு குழந்தைங்க வந்து பார்க்க மாட்டாங்க, கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. அதனால் நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்லெட் பண்ணி கொடுக்குறப்போ, இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணி கொடுக்குறப்போ தான் நான் நிறைய வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து சேர்க்குறது. இதுக்கு லைட்டாக நீங்கள் வந்து சாட்டே பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்பலாம் உங்களுக்கு வெஜ்ஜீஸ் குக் ஆகணுன்னே அவசியம் இல்லை. நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறதுனால சும்மா ஒரு 1-2 minutes நீங்கள் வந்து இதை வதக்கினாலே போதும். சும்மா மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸ்ப்ரெட்டு மட்டும் நான் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவேன், ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி ஸ்ப்ரெட்டுன்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம பீட்ஸாலாம் கடையில் சாப்பிட்றப்போ ஒரு தந்தூரி ஃப்ளேவர் பீட்ஸா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அந்த பேர்ன்டு ஸ்மெல் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை நான் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டஃபிங்கும் பண்ணிவிட்டு மேலே சீஸ் இல்லை ஏதாவது ஒரு சீஸ்னிங், ஆரிகனோ, மிக்சர் ஹப் சீஸ்னிங்கோ போட்டு கடகடை நிக்கிலுக்கு வந்து சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து ஏதாவது டான்ஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நான் ஜூஸ் ஏதாவது மில்க் ஷேக் வந்து போட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு லாங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான், எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். இது நம்ம இந்த மாதிரி பிளெண்டெல்லாம் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து நம்ம டேரெக்டாக சாப்பிட மாட்டான், அதனால் நான் வந்து ஐஸ்கிரீமை பாலோடு போட்டு அடிச்சு கொடுத்துருவேன். மேங்கோ ஐஸ்கிரீம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நான். கொஞ்சமாக பால் போட்டு, சுகர் வேணுன்னா நீங்கள் சுகர் போட்டுக்கலாம், நான் சுகர் சேர்க்க மாட்டேன். நம்ம அந்த பிளெண்டர் வச்சு சும்மா கொஞ்சம் நேரம் நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம், நல்லா உங்களுக்கு அந்த ஃபோமியாக ஃப்ராதியாக வர்றதுக்காக. நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸ் சூப்பராக வந்து பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து மோர் நான் உங்களுக்கு இந்த பீட்டர் வச்சு பீட் பண்ணி காட்டுறேன். மோர் வந்து கொஞ்சம் திக் கர்டு வந்து எடுத்துகிட்டு நான் அதில் வந்து கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்துருவேன். கொஞ்சம் உப்பு, வெந்தயத்தூளும் பெருங்காயத்தூளும் வந்து போட்டுப்பேன். இதிலே நீங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் ஸ்பைஸியாக அரைச்சி கூட இந்த ஸ்பைஸ்டு மோர் மாதிரி வந்து குடிக்கலாம். இப்போ நான் அந்த பீட்டர் வச்சு உங்களுக்கு பீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு டெய்லி நம்மளோட குக்கிங் ரொட்டீனை ஈஸி ஆக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாமே. இது உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும், பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் நிக்கில் கிளம்புனதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு சண்டே வந்து ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடி நாளே வந்து பிளான் பண்ணியாச்சு என்ன மெனு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை வந்து வடைக்கு இங்கே வந்து ஊற வச்சுருந்தாங்க. இது வந்து உளுந்த வடை. உளுந்த வடை, சாம்பார், இட்லி அப்படியே காம்பினேஷனாக செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் உளுந்து, கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு அங்கே வந்து வடைக்கு வந்து ஊற வச்சிட்டாங்க.
நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்றதெல்லாம் காட்டுறேன். இது வந்து ரொம்ப நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீக்கெண்டில் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் நிறையா வந்து சாப்பிட்லாம். வீக் டேயில் பண்ணால் எல்லோரும் அவ்வளோ வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து வீக்கெண்டில் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். துவரம் பருப்பு வந்து ஊற வைக்க போகிறேன். சாம்பாருக்கு ஜஸ்ட் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் நெக்ஸ்ட் டே மண்டே வந்து பார்த்திங்கன்னா அத்தைக்கு மாமாக்கும் வெட்டிங் டே. சரி, அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீக் டேயில் இதெல்லாம் பண்ணால் எல்லோரும் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ப்ரீ அனிவர்சரி ட்ரீட் மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி, ஃப்ரூட்ஸ் எதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம். காலையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணி 10:30 மணிக்கு தான் இது எல்லா ரெசிபிஸும் வந்து ரெடி ஆகும். அதனால் அந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம். காய்கறி எல்லாமே வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன். நான் இங்கே வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நமக்கு சாம்பாருக்கு வந்து வேணும். வதக்கிறதுக்கு, அரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நான் இங்கே வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேங்காய் வேணும், புளி வந்து ஊற வச்சாச்சு. இந்த டிஃபன் சாம்பார் வந்து நான் பண்ணுறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி ஒரு பேன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மிளகாய் நீங்கள் வந்து இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் அன்றைக்கி வந்து வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் ரீஃபில்லிங் ஒர்க்கும் வந்து பண்ணி வச்சேன். சைமல்டேனியஸாக உப்பு, மிளகாய், புளி, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ரீஃபில்லும் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறப்ப நான் மீல் பிளானிங் மாதிரியும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் போட்டு லைட்டாக வந்து இங்கே வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தனியாக 2 டேபிள்ஸ்பூன், உளுந்து வந்து 1.5 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் சீரகம், லைட்டாக கொஞ்சம் வெந்தயம், அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி வறுக்கிறப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா நல்லா வந்து கமகமான் இருக்கும் உங்களுக்கு. இது லைட்டாக வறுத்துட்டு நான் இதை வந்து ஆற வச்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளியும் சாம்பாருக்கு வந்து சேர்த்துக்கணும். அதுக்கும் நம்ம வந்து வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். ஸோ வெங்காயம் வந்து நான் ஒரு 2 வெங்காயம் அப்படின்னா 4 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமே இதுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கிறப்ப சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ரேண்டமாக இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளியும் சேர்த்துட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சூட்லேயே லைட்டாக வந்து பரட்டி விட்டுட்டு இதையும் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இப்போ சாம்பாருக்கான கிரேவி எல்லாமே நமக்கு வந்து சாட்டே பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம வந்து உளுந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்டே வந்து ஊறிடுச்சு. வடைக்கு எப்பவுமே நான் வந்து கிரைண்டரில் தான் போடுறது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும், புசு புசுன்னு வரும். அதனால் கிரைண்டரில் வந்து போட்டுட்டு அதை கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து தான் நம்ம வந்து அரைக்கணும். ரொம்ப தண்ணியெலாம் வந்து ஊற்றிடக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக பவுடருக்கு அரைச்சி வச்சுருப்போம், வறுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காயும் அதோடையே சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா நம்ம ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் மசியாமல் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பவுடருக்கு தேவையானதெல்லாம் வந்து அரைச்சிடுறேன். இங்கே சைமல்டேனியஸாக வடைக்கும் வந்து அரைஞ்சிட்ருக்கு. வடை வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். உப்பு வந்து வடைக்கு நம்ம போடுறதுக்கு முன்னாடி சேர்த்தா போதும். சில பேர் மாவில் அரைக்கும் போது சேர்ப்பாங்க, அந்த மாதிரி சேர்க்காமல் வடைக்கு மட்டும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்திங்கன்னா மாவு வந்து தண்ணி விடாமல் இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட பவுடர் அரைஞ்சிடுச்சு. அதுலேயே வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து அரைச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து ஸ்பெஷலாக செய்கிறப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்காக ஒரு வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டு லஞ்ச் வந்து நம்ம கம்மியாக வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து அன்றைக்கி பிளான் பண்ணிப்போம். ஏன்னா வடை, இட்லி, சாம்பார் எல்லாமே கொஞ்சம் நம்ம நிறையா சாப்பிட்றதுனால மத்தியானத்துக்கு நமக்கு வந்து பசிக்காது. ஒரு 4-3 மணி போல தான் கொஞ்சமாக தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு ஊறுகாவோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரையோ செஞ்சு வந்து சாப்பிட்டுப்போம். இப்போ வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்து நான் போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சாம்பாருக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்தோம் இல்லையா, நம்ம வதக்கிறப்ப சின்ன வெங்காயம் அப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இது இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன வெங்காயம் சாம்பாரில் வந்து வதக்கிறப்போ சேர்த்தா நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் வந்து ரீப்ளேஸ் பண்ணாதீங்க, அதை கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, பெரிய தக்காளி நான் வந்து இங்கே வந்து நறுக்கியிருக்கேன். அதையும் நம்ம போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த சாம்பார் வந்து நம்ம கடை செஞ்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் மஷியாக குக்கார வரைக்கும் நம்ம வடை மாவும் வந்து எடுத்துட்டேன் பாருங்கள். இதில் வந்து நிறையா பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கோங்க, கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நீங்கள் நிறையா சேர்க்குறப்ப வடை நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொதிச்சு தண்ணி கொதிச்சு தக்காளியெலாம் மஷியாக குக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம்.
இது வந்து கிரேவி நல்லா உங்களுக்கு நிறைய வரும். அதனால் பார்த்து பார்த்து உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வருமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக அளவெல்லாம் இது கிடையாது, ஏன்னா நம்ம கிரேவி இங்கே நிறையா குவான்டிட்டியில் பண்ணுறப்போ அது சேர்த்தா உங்களுக்கு நல்ல சாம்பார் வந்து திக்காக வரும். பார்த்து பார்த்து கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம பருப்பும் சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் வந்து இன்னுமே திக்காயிடும். ஸோ நம்ம அந்த பொடி கிரேவி சேர்த்து அதெல்லாம் கொஞ்சம் வாசனை பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா பருப்பு வேக வச்சுருக்கிறத வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமாவும் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி வந்து சேர்த்து டிஃபன் சாம்பார் எப்போவுமே நம்ம சாதத்துக்கு போடுற மாதிரி திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணினா ரொம்ப தண்ணியாக இல்லை, கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கம 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 நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு சாம்பார் டேஸ்ட்லேயே இது வந்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். எண்ணெயில் வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தூள் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு நான் வதக்கிட்டு அதை வந்து சேர்த்துருவேன். இது வந்து கொஞ்சம் நல்ல கலரும் கொடுக்கும். ஃபைனலாக நம்ம நெய்யில் தாளிச்சு போட்டுறப்போ நல்ல வந்து அந்த கம கம கமன் வாசனை அப்படியே வீடியே சூப்பராக மணக்கும். ஸோ இது வந்து நம்ம சேர்த்துட்டோன்னா நம்மளோட சாம்பார் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வந்து வடை போட வேண்டியதான். இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. கரெக்டாக நம்ம வந்து ஒரு டைம் செட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப லேட் ஆகாமல் கட கட கடன் முடிஞ்சிடும். இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி வந்து சூடாக மாற்றின உடனே நம்ம வந்து அப்படியே வடை போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. வடை வந்து சாம்பார் வடையும் அதுக்கப்புறம் நார்மல் வடை ஒன்றே ஒன்று சாம்பார் வடை ரெண்டு அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம். நமக்கு வந்து அப்படியே குக் பண்ணும்போதே அவ்வளோ அப்பிடைசிங்காக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு லவ்லி காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஹோட்டல் சாம்பார் நல்ல வந்து ஒரு உளுந்து மெது வடை. மெது வடை நீங்கள் வந்து சாம்பார் வடையாக சர்வ் பண்ணுறப்போ அது வந்து நீங்கள் சாம்பார் ஊற்றிட்டு மேலே பச்சை வெங்காயம் கொஞ்சம் போட்டு அது மேலே கொத்தமல்லி போட்டு கொடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட வடை வந்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அவுட்டர் லேயர் நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக கிறிஸ்பியாக நீங்கள் வந்து வடை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு மாவு கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. அண்ட் வடை வந்து நம்ம போடுறப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். உங்களுக்கு நல்ல சூடான எண்ணெயில் அப்படியே டப்புன்னு போட்டுட்டு கலர் மாறினோன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் லேயர் மட்டும்தான் வந்து கலர் மாறும், உள்ளுக்குள்ளே வந்து வடை மாவு மாவாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் போடுற எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கம்மி அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு வடையை வந்து பொறுமையாக குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அவுட்டர் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக வரும், உள்ளுக்குள்ளே மாவாக இல்லாமல் வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக தான் வடை வந்து இருக்கணும். அண்ட் சாஃப்ட் இட்லிக்கான நம்ம ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் இட்லி எப்படி நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அந்த மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் ரொம்ப லைட்டாக லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெதரே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி இந்த மஞ்சள் வெயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மஞ்சள் வெயில் வந்து அடிச்சுது ஈவினிங். அது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே நமக்கு அந்த பால்கனியிலேருந்து அந்த வியூ பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளான்ஸோட அதை பார்க்குறப்போ சும்மா நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வியூவில் உங்களுக்கு தெரியும் அந்த மஞ்சள் வெயில் மாலைன்னு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சரண்யா வந்து வந்திருந்தா ஒரு வளகாப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு சாரி பார்க்குறதுக்காக வந்தா. அந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய சாரீஸ் எல்லாம் வந்து மேடம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே வந்து நான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா அவகிட்ட போய் சாரீஸ் வாங்கிப்பேன். வந்து பார்த்தா அப்படியே இந்த கபர்ல பார்த்துன்னா எலி கொதர்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா என்ன தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு சாரி வேணும் அப்படின்னா நிறைய சாரீஸ் வந்து பார்த்துட்டு தான் அந்த ப்ரௌன் சாரி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக எனக்கு வாங்கி கொடுத்த சாரி தான். அதுக்கான ஜுவல்ஸ் எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பியோட மேரேஜ்க்காக அவன் எனக்கு வாங்கி கொடுத்த சாரி தான். ஆனியாமாக்கு எப்படி சொல்லுறான் போற வாயில நோத்தினோ நோத்தினோடு ஹாய் ஜப்பா சரி போ போ எப்படி மூஞ்சிட்டோண்டா போடா. இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்கேவில் தான் வாங்கியிருந்தோம். இதுக்கு வந்து பிங்க் பிளவுஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு தான் நிறைய ஆரி ஒர்க் பண்ணி அந்த பிளவுஸே வந்து பார்த்திங்கன்னா பழ போயிடுச்சு. அதில் வந்து ஆரி ஒர்க் பண்ணி அதை நம்ம சாரி பார்த்திங்கன்னா பிளவுஸ் மேலே படுறப்பவே பிடிச்சி பிடிச்சி இழுத்தே சாரியும் பார்த்திங்கன்னா பழற மாதிரி இருந்ததுனால நான் பிளவுஸே வந்து போடுறதில்ல. அதனால தான் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆரி ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப வந்து கம்மியாக பண்ணுவேன். மினிமலாக பண்ணுறப்பவே அது வந்து அழகாக தான் இருக்கும். ரொம்ப நிறையா பண்ணப்போ பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம பிளவுஸோட அழகியும் வந்து கெடுத்துடும். ஸோ நாங்கள் சண்டே வந்து ஈவினிங்க்கு மேலே
காலையிலே வேலையே சாப்பிட்டுட்டு மத்தியானம் லைட்டாக தான் சாப்பிட்டோம். நல்லா வந்து பசி வந்துடுச்சு. சரி ஓகே, டாமினோஸ் போகலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாமினோஸ் போய் பீஸா சாப்பிட்லாம்னு சொல்லி போனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாமினோஸும் தோசை கடையும் அப்படியே எதிரெதிரில் இருக்கும். உங்கள் பார்க்கும் போதே தெரியும், ஒன்று வந்து நிக்கிலுக்கு தோசை சாப்பிடணும் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் சவுத் இந்தியன்னா தோசை, இல்லைன்னா பீஸா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து வச்சுருப்பான். ஸோ அதனால் தோசை சாப்பிடணும்னா தோசை ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து சாப்பிட்றோம். அதுதான் வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி டே வந்து அப்படி தான் போச்சு. இதில் ஷேர் பண்ண ரெசிபிஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன். இதெல்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.